ஒரு டைரக்ஷன் பண்ணி ஆடியோ லான்ச்ல அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்லாம சித்தி சித்தப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க எகுத்து வீட்டுக்காரங்க மாமா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஃபேமிலிய கொண்டு வந்து அங்க நிறுத்திருக்காரு. அப்போ அந்த புரியுது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஃபீல் புரியுது. இதே எங்க அம்மா ரெண்டு நாளைக்கு மாடி போன் அடிச்சாங்க. போன் அடிச்சு ஒரு 2000 கொடுப்பா மல்லிகை கடைக்கு கொடுக்கணும், எங்க அம்மா நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். இது நம்மளுடைய இது. அதனால ஒரு டைரக்டருங்கிறது அந்த ஃபீல் பண்ணி எடுப்பாங்க. அதனால சொன்னது விருதாச்சலத்துல இருந்து நான் பஸ் ஏறினேன். ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பஸ் ஏறி நைட்டு வந்து கார் இருக்கு சொல்லிக்கணும், அது பெட்ரோல் செலவாகுதுன்ட்டு அதை நிறுத்தி வச்சுட்டு வந்துட்டேன். வந்தோடனே ஏபிஎம் ஸ்டுடியோ ஆப்போசிட்ல ரூம் எடுத்தேன். ரூம் எடுத்தவொடனே பக்கத்து ரூம்ல ஒரு செலிபிரிட்டி இருந்தாங்க. அங்க தண்ணி குடிக்க போனோடனே தண்ணி குடிக்கிற இடத்தெல்லாம் நான் ஒரு செலிபிரிட்டி நம்மளே சொல்லிக்கணும் சொல்லிக்கிட்டோடனே அவங்க சொன்னாங்க நானும் ஒரு செலிபிரிட்டி. நாங்கள் என்னடா இது அப்படின்ட்டு. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து விஜய் டிவி சன் டிவிலாம் இருக்கேனே, சூப்பர் சிங்கர் போயிருக்கேன், சன் சிங்கர் போயிருக்கேன், நிறைய டிவியில் போயிருக்கேனே அப்படின்னாங்க. உடனே என்ன அவருக்கு கேட்டாங்க, நீங்கள் என்ன டிவியில் போயிருக்கீங்க? நான் ஒரே டிவியில் தான் போயிருக்கேன், ஒரே டிவியில் தான் பாலிமர் நியூஸில் வந்திருக்கேன். அங்கே போனது தான் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன். அதை எதுவும் நினச்சிக்க வேணாம். ஏன் கேட்டிங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் அப்படி என்னுடைய டேலண்ட் காட்டுறதுக்கான நிறைய வந்து அது கிடைக்கல. எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய டேலண்ட் நான் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன், அங்கே நான் தோத்துட்டேன். ஆனால் அதே சமயத்தில் வந்து மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க அதை வந்து நான் கொடுத்தேன். நிறைய பேர் நினைப்பாங்க, நிறைய பேர்த்துக்கு எனக்கு தெரியும், ஆனால் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவன் அந்த யூடியூப்பில் வந்தவன் தான் அப்படின்னு தெரியும், ஆனால் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டேலண்ட் இருக்குது, அது காட்டுறதுக்கான செகண்ட் ஹாப் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாப்பில் இப்போ காத்துக்கருப்பு கலை இப்போ வந்து கொஞ்ச நாள் காணுங்கிறாங்க. அதான் இன்டர்வல் எல்லாம் இப்போ வெளில போயிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி வெளில எல்லாம் போயிட்டு வர மாதிரி செகண்ட் ஹாப்பு இப்போ இன்னும் ஸ்டார்ட் பண்ணுவோம். பண்ணும்போது அப்போ வந்து கேப் கிடையாது, போயிட்டே இருக்கலாம். அது இது எதுக்கு சொல்ல வர்றதுன்னா நம்ம வந்து அவமானம் பட்டாதான் அவமானம் வருமானம். யூடியூப்பில் கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் இதில் நிறைய காசு வருதான்னு, வருமானம் வருதான்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அவமானம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வருமானம் வந்துச்சு. அதனால் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எதுப்பட்டாலும் வந்து நம்ம லட்சியத்தை நோக்கி போங்க, கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கலாம் நீங்கள் கேட்காதீங்க, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எதையுமே காதில் வாங்கிக்காதீங்க. நான்லாம் அப்படி தான் விருதாச்சலத்துலேருந்து பஸ் ஏறும்போது எப்பா தாம்பரம் வந்துருச்சுப்பா தாம்பரம் வந்துருச்சு பண்ணாங்க. நான் எதையுமே காதில் வாங்காத நான் பாட்டுக்கு வந்துட்டேன், அப்புறம் மறுபடியும் தாம்பரத்துக்கு இறங்கி போகிறேன். அப்படியே இருந்துடக்கூடாது, கேட்குறத கேளுங்க, அதுக்குன்னு எதையும் கேட்கக்கூடாதுன்னா சும்மா காமெடி பண்ண. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நெடுமி, இந்த திரைப்படம் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது விவசாயிகளுடைய பிரச்சனை, அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை, அவருடைய பாதிப்பு, அவருடைய கண்ணீர், அது போன்ற நிலை தான் இந்த திரைப்படம் வெளிக்காட்டியிருக்கின்றது. பனை மரத்துக்கு வந்து ஆயுசு வந்து அதிகம்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை வாழ்விக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆயுசு மிகவும் குறைவாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளை பற்றி எல்லோரும் எல்லா அரசியல்வாதிகளும் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள், கேட்டால் நாங்களும் விவசாயிகள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியும் இந்த மேடையில் இல்லை. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், இந்த அரசியல்வாதியுடைய தத்திரங்கள். ஏனென்றால் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் எப்போதெல்லாம் தனக்கு தேவைப்படுகின்றதோ அப்போதெல்லாம் திருக்குறளை பயன்படுத்துவது போல விவசாயிகளை பயன்படுத்தி கொண்டு வாக்கு வங்கிகளை சேகரிக்கிறார்களே தவிர இந்த அப்பாவி விவசாயிகளின் கண்ணீர்களை துடைக்க வேண்டும் என்று என்றைக்கும் சிந்தித்ததில்லை. அவர்கள் வெளியே பேசும்போது நானும் விவசாயி விவசாயி என்று பேசுவார்கள், தமிழ் உணர்வு தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் அப்படி பேசுவார்கள். ஆனால் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்டு வேறுபட்டு இருக்கும். சொல்லுவாங்க பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கொண்டாடுவாங்க. இன்சலை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இன்சலை பயன்படுத்துவாங்க. வெளிநாட்டு மிருகங்களை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வீட்டு விலங்குகளை அவங்க வளர்ப்பாங்க. இப்படி எல்லாமே முரண்பட்டு இருக்கு. காரணம், விவசாயிகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தால் ஆண்ட கட்சியும் ஆளக்கூடிய கட்சியும் சிந்திப்பார்கள், அவர்கள் சற்று செவி சாய்ப்பார்கள், செய்வார்கள். ஆகவே அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த சிந்தனையில் செயல்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நாளைக்கு நம்ம வாக்கு சேகரிக்கும் போது அவர்கள் நம்மை கேள்வி கேட்பார்கள் என்று. இவர்களை தவிர்த்து கூட்டணியே இல்லை, தனிந்து நிற்கின்றேன் துணிந்து நிற்கின்றேன் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் எந்த பயமும் எந்த பதற்றமும் இல்லாமல் அவர்களும் கூட்டணி வைக்கின்றார்கள். எப்படி கூட்டணி வைக்கின்றார்கள் என்றால் வெளிப்படையாக அல்ல, ரகசியமாக மறைமுகமாக. ஆகவேதான் நினைக்கின்றேன் இன்று இந்த
அரங்கத்தில் விவசாயத்தை பத்தி நாம் ஒரு முக்கியமான ஒரு கருத்துள்ள இந்த படம் இந்த ஒரு படத்திற்கு ஒரு அரசியல்வாதியும் இல்லை என்பது மிகவும் வேதனையானது, வருந்தத்தக்கது. ஏன் என்று சொல்கின்றேன் என்றால், அரசியல்வாதிகளுடைய முரண்பாடுகள் அப்படி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அங்கு நல்ல வருமானம் கிடைக்கின்றது. ஆகவே வாயில்தான் வடை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், விவசாயம் விவசாயம் என்று. ஆனால் அந்த விவசாயத்திற்காக கண்ணீர் சிந்தக்கூடியவர்கள் யாருமே இல்லை. இன்னைக்கு பொங்கலுக்கு இரண்டு படம் வந்துச்சு, நல்ல வசூல் நல்ல வேட்டை எல்லாமே பேசப்பட்டிருக்கு. ஆனால் அந்த திரைப்படம் என்ன கருத்து சொன்னது, யாருக்காக குரல் கொடுத்தது, யாருக்காக பேசியது, யாருடைய கண்ணீரை துடைத்தது என்றால் யாருடைய கண்ணீரும் துடைக்கலை. வெறும் வருமானம் வருமானம் வருமானம். இப்படி மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இந்த பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது, ஏன் நடிகர்களும், ஆனால் இங்கு ஒரு இயக்குநரும் ஒரு தயாரிப்பாளரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிந்தித்து துணிச்சலுடன் இந்த திரைப்படத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக மனதார நான் பாராட்டுகிறேன். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் எத்தனையோ படம் பார்த்திருக்கலாம், ரசித்திருக்கலாம். உங்கள் பொழுதை அவர்கள் வீணடித்திருப்பார்கள் தவிர எந்த விதத்திலும் பயனிருந்திருக்காது. தயவுசெய்து ஒவ்வொருவரும் இந்த குடும்பத்துடன் இந்த படம் பார்க்க வேண்டும். விவசாயம் என்றால் என்ன, விவசாயியுடைய நிலை என்ன, அவருடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விவசாய குடும்பத்தில் வெளியே வந்தவர்கள் வளர்ந்தவர்கள் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். அதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் எல்லா இடத்திலும் அரசியல்வாதிகள் பற்றி ஏன் பேசுகின்றேன் என்றால், அரசியல்வாதிகளும் மக்களும் தவிர்த்து அல்ல. என்னை பார்த்து எல்லோரும் கேட்பார்கள், ஏடா கூடமாக கேள்வி கேட்குறாரு, ரொம்ப வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணி கேள்வி கேட்குறாருன்னு. அட்டாக் பண்ணிலாம் இல்லை, எல்லா நேரத்திலையும் மக்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது. மக்களுடைய பிரதிநிதியாக பத்திரிகையாளர் இருக்கிறான், அந்த அடிப்படையில் பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கிறான். ஒரு காலத்தில் அரசியல்வாதிகளுடைய நேர்காணல் பார்க்கும்போது எல்லோருமே கடந்து போனாங்க. என்ன கடந்து போனாங்க, இது நமக்கானது இல்லை, இது நமக்கு அவசியம் இல்லை, இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சண்டை போட்டுருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசினிருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு எந்த பயனும் இல்லை, தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி நினைத்தவர்களுக்கு, நான் என்னுடைய பாணியை மாற்றி இந்த நேர்காணல் செய்யும்போது சாமானிய மக்களும் இன்று ஆர்வத்துடன் பார்க்கிறான். ஆட்டோ விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லோரும் கவனிக்கிறாங்க. எல்லோருக்கும் அரசியல் கொண்டு போய் சேர்த்துட்டேன். இப்போ எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு, அரசியல்வாதிகள் யார், எப்படிப்பட்டவங்க, எந்த மாதிரி ஆள், எந்த மாதிரி நுழமாறுங்க, எந்த மாதிரி கேட்பாருங்க, எப்படிப்பட்டவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆகவே அரசியல் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் நினைத்தேன், முடிச்சிட்டேன். எல்லோரும் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, மக்களுடைய பிரதிநிதியாக கேள்வி கேட்குறேன், யதார்த்தமாக பேசக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்துகிறேன். உடனே சொல்லுவாங்க, பத்திரிகையாளர் முக்தார் சொல்கிறாரு அரசியல் நாகரிகம் திருள ஒரு மென்மையாக பேச வேண்டும் என்று. ஏன், நாங்கள் தான் பேசணுமா, அரசியல்வாதிகள் நீங்கள் பேச மாட்டீங்களா, நீங்கள் எப்படிலாம் பேசுவீங்களா, நீங்கள் எப்படிலாம் வம்பு கேட்பீங்களா, பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் அடுத்த முறை நீ வராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு ஆற்றல் இருக்குன்றால் அப்படிப்பட்ட அரசியல்வாதி இனிமேல் அரசியலுக்கு வராதிங்க. பத்திரிகையாளர்களை நீங்கள் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாலும் சரி, மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் வருவோம். பத்திரிகையாளர்னா அவங்க சாதாரணம் போயிடுச்சு, ஏதோ வர மைக்கு பிடிக்கிறான் நிற்கிறான் போகிறான்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு பத்திரிகையாளரும் எப்படி இராணுவத்தில் சேர்றாங்களோ, எப்படி காவல்துறையில் சேர்றாங்களோ, அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவன் தான் பத்திரிகையாளர் இருப்பான். அவனை பொறுத்தவரைக்கும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், மக்களுக்கு கருத்துக்கள் பரிமாற்றம் கொண்டு வர வேண்டும், உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் நினைக்கிறான். அவன் தான் பத்திரிகையாளர். மழை புயல் துன்பங்கள் துயரங்கள் எத்தனை வந்தாலும் அவன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுவான், ஆயிரம் துன்ப துயரத்தில் இருப்பான், அவன் தன்னுடைய பணியை செய்வான். எல்லோரும் தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் கொண்டாடுவாங்க, அவன் கொண்டாட மாட்டான். துன்பங்கள் துயரங்கள் சுனாமிகள் இது போன்ற பல பிரச்சனைகள் வரும், அவன் அந்த களத்தில் இருப்பான். அப்படிப்பட்ட அரசியல் அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களை அரசியல்வாதிகள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மதிக்காத வரை அரசியல் கடந்த காலங்களில் பத்திரிகையாளர்கள் விமர்சனம் செய்தவர்கள் இதுவரை உருப்படாமல் போயிருக்காங்க. ஆகவே அந்த வரிசையில் தயவுசெய்து அரசியல்வாதிகள் போகாதீர்கள், சற்று சிந்தித்து செயல்படுங்கள். மக்களுடைய பிரதிநிதியாக பத்திரிகையாளர்கள் இருக்கின்றார்கள் என்று தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த விவசாயம் சார்ந்த இந்த படங்களில் நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள், விவசாயம் சார்ந்த ஒரு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தயாரிப்பாளருக்கு தெரியாதா, இயக்குநருக்கு தெரியாதா, நடிகர்களுக்கு தெரியாதா, இல்லை இந்த திரைப்படத்துறை சார்ந்த குழுவினருக்கு தெரியாதா, இந்த படம் எந்த அளவுக்கு போவோம், எப்படி போவோம், எந்த மாதிரி போவோம் தெரியாதா, தெரிஞ்சுதான் எடுத்திருக்காங்க. காரணம், இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க, செஞ்சுட்டாங்க. இதோட பெரிய வெற்றி என்ன வேணும், கோடி கோடி சம்பாரிச்சால் யாரும் கொண்டு போக போகிறது இல்லை. ஆனால் இது போன்ற திரைப்படங்கள் கொண்டு சேர்க்கணும், மக்கள் மத்தியில் சேர்க்கணும், மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். ஆகவே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆண்ட கட்சி ஆளக்கூடிய கட்சி தயவுசெய்து நம்பிடுங்க. நான் தனிந்து நிற்கிறேன் துணிந்து நிற்கிறேன்னு சொல்கிறாங்க, நம்பே நம்பாதீங்க. அவங்க ஓஹோன்னு வாழ்ந்து கொண்டிருக்காங்க, இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. உள்ள டீலிங் பண்ணுறாங்க, வெளியே பார்க்கறது ஒன்று, உள்ளே நடக்கிறது ஒன்று, அதெல்லாம் துணிச்சலாக பேசுகிறாங்க. ஆகவே மக்கள் தெளிவடைய வேண்டும், எல்லா கட்சிகளுக்கும் பாடம் கூட்ட வேண்டும். ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி ஆளாத கட்சி அப்படிலாம் இல்லை, தனிந்து நிற்கிறான் துணிந்து நிற்கிறான் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து சிந்தித்து செயல்படுங்கள். யாருடைய மூளை செலவிக்கும் ஆளாகாதீர்கள். தமிழ் உணர்வு என்று சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, திராவிடம் தமிழ் தேசியம்,
யாருன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் மதிப்பிற்குரிய தொல் திருமாவரவன் அவர்களையும் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டாலும் சரி ஓட்டு போடாதவனும் சரி அவனுக்காக உழைப்பார். 24 மணி நேரம் உழைப்பார். 24 உடைப்பது மட்டும் இல்லாமல் தன் வாழ்க்கையும் தன்னையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். நான் பார்த்தேன், நான் அந்த கட்சி சார்ந்தவன் இல்லை, இதற்கு அவருக்கு ஓட்டு போட்டதும் இல்லை, ஆனால் அவர் அர்ப்பணிப்பு அப்படி இருக்கு. வாயில ஒன்று வெளியே ஒன்று அவர் இல்லை. திருமணம் என்ற வாழ்க்கையை அவர் துறந்திருக்கிறார். திருமணம் செய்து கொள்ளவில்லை. மற்றவங்க மாதிரி வந்து நான் இந்த பொண்ணு தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்லாம் எந்த வாக்குறுதியும் அவர் தரல. அதற்கான சிந்திப்பதற்கான நேரமும் இல்லை அப்படிப்பட்டவர். அதே மாதிரி பகுதி சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். நிறைய விமர்சனம் பண்ணிக்கிறேன், ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். நிறைய விமர்சனம் மட்டுமே அவர் கடந்த காலத்தில் தவறாக சுட்டி காட்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு கட்சிக்கு வருவேன், அரசியல் ஆரம்பிப்பேன்னு சொன்னார் துணிஞ்சி. எல்லோரும் பார்த்தாங்க, சிறுபான்மை சமுதாய மக்கள்லாம் ரொம்ப பாதிப்பாகிறாங்க. ஏன்னா தலைவா நாங்களாம் உங்களை போட்டுறோம், நீங்கள் போயிட்டு கடைசி இந்துத்துவா ஆகிட்டீங்களா, பாஜக கூட சேர்ந்துட்டீங்களா, பல விமர்சனத்துக்கு ஆளாவாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் என்ற சொல்லுக்கு நிகராக துணிந்தார், கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அதே துணிச்சலுடன், அதை விட பல மடங்கு துணிச்சலுடன் கட்சி ஆரம்பிக்கலன்னு முடிச்சுவிட்டார். ஏன்னா ரசிகர்களை வசப்படுத்தி ஏமாற்றி ஆதாயம் அடையக்கூடாது என்பதற்காக. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஏதாவது ரசிகர்களையும் இளைஞர்களையும் வசப்படுத்தி கொண்டு தன் ஆதாயத்திற்கு பயன்படுத்தி கொண்டு அது வாக்கு வங்கியாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆகவே இந்த விஷயத்தில் ரஜினிகாந்த் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம், மற்றவங்களுக்காக அந்த முடிவு வந்து தொடர்ந்து போகணும்னு நினைக்காம துணிச்சோடு முடிவு எடுத்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காலகட்டத்திலும் ஏதோ ஒரு முடிவு எடுத்த பிறகு கண்மூடித்தனமாக அந்த முடிவை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை புகுத்தியுள்ளார் ரஜினிகாந்த் அவர்கள். ஆகவே அரசியல்வாதிகளும் சரி நடிகர்களும் சரி மக்களுக்கு நல்ல கருத்தலை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படை இருக்க வேண்டும். இந்த தயாரிப்பாளரும் மற்றும் இயக்குனருடைய இந்த நிலைப்பாடு, இந்த பாதை வெற்றிகரமான பாதையாக அமைய வேண்டும். அதற்காக எல்லாம் எல்லா இறைவனை நான் வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தொழில் நட்புகளுக்கும் இங்கே உட்கார்ந்துருங்க, இங்கே சினிமா பிரபலங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நெடுமிங்கிற செய்தியை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார் பியரோ சக்தி சார். அவனை மற்றவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, நான் எல்லா செய்திகளையும் முழுமையாக படிப்பேன். ஒரு நாள் கழித்து ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி இசைகள் வீட்டில் இருக்குது, நீங்கள் வரணும்னு சொன்னார். ஏன் உங்கள் ஆஸ்தான பேச்சாளர் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காருனாரு. அந்த சிரிக்காம நான் சொல்லிடுறேன். என்னை பற்றி பல மேடைகளில் பேசிட்டு அது எனக்கும் அவருக்கும் எந்த வித கொடுக்கல் வாங்கல் ஒன்றும் கிடையாது. அவர் என்னை பற்றி பேசினா அவர் பெருமை அடையலான்னு பேசினார். இப்போ அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், இதய அறுவை சிகிச்சைக்காக இருக்கார். 25 லட்சம் ரூபா தேவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் அனுப்பியிருக்காரு. அவருடைய அவர் உடல்நலம் பெற்று மீண்டும் இதே மேடையில் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது இறைவன் துணை இருப்பார்னு நம்புகிறேன். இன்னொன்று அடிக்கடி இங்கே தோப்பில் சொன்னாங்க பனியேறி பனியேறின்னு. நான் பணியேறி, நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், கூச்சமே கிடையாது, நான் பணியேறி. இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நடிகர் சிவாஜி கணேசன் இந்த பணியேறியாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படத்தை தயாரித்தவர் இங்கே நிறைய பேர் தெரிஞ்சுக்காரு, குணச்சிதர் நடிகர் சுப்பையா, எஸ்வி சுப்பையா. அவர் போய் இந்த மாதிரி ஒரு படம் தயாரிக்கிறேன், அது கெஸ்ட் ரோல் தான் நடிகர் சிவாஜி கணேசன். இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொன்னால் என்ன கேரக்டர்னு கேட்டோன்னா பணியேறின்றார், நடிக்கிறேன், காசே வாங்கலை. இதுக்கு நடிகர் சிவாஜி கணேசன் அப்போது சொன்னது, பெருந்தலைவர் காமராஜருடைய சமுதாயம், அந்த சமுதாயத்தில் நான் நடிக்கிறேன், அதனால் இந்த படத்தில் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா இன்னொன்று, எல்லா மரங்களும் எல்லா பழங்களும் எல்லாம் வேறு விஷயம், ஆனால் தண்ணி இல்லாத காட்டில் வளர்றது பனை. வேர்லிருந்து எல்லா விதத்திலையும் வருமானத்தை கொடுக்கறது பனை. அதாவது பனை கொட்டை, எந்த ஒரு தாவரமும் ஒரு அவிச்சதுக்கப்புறம் முளைக்கவே முளைக்காது, பனைக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. அந்த கொட்டையை பனங்கொட்டையை அவிச்சு அதை உள்ள கிழங்க தின்னுட்டதுக்கப்புறம், பனம்பழத்தை தின்னுட்டதுக்கப்புறம் பனம்பழ வாசமே ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் 4 மணிக்கு விழுந்து நாங்கள்லாம் போய் இப்போ எடுப்போம். இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, அதே மாதிரி ராஜசிம்மனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா தெரியாதா? ஆ, ஏன்னா அவர் எங்கள் ஊர் பாஷை பேசுகிறவர், அதனால தெரிய நினைக்கிறேன். நான் இந்த அழைப்பு கொடுத்த உடனே நான் சொன்னேன், நீங்கள் தயவு செஞ்சு பனையேறுபவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தயவு செய்து தமிழக அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கிற பனை மர தொழிலாளர் நல வாரிய தலைவர் எறணாவூர் நாராயணனு கூப்பிடுங்க. ஏன்னா ஒரு பேக் போனாக இருக்குன்னு நான் சொன்னேன். அவங்க கூப்பிட்டாங்களா இவங்க கூப்பிட்டாங்கன்னு தெரியாது. ஏன்னா அரசு அந்த அளவுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு.
ஆனா ஒரு விஷயத்த இயல்பான விஷயத்த நான் சொல்றேன். இன்றைக்கு சட்டமன்றத்தில் 17 பணியேறிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், 2 பணியேறிகள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். யாரும் சோட போகல. திருநெல்வேலிக்காரன் யாரும் ஏமாத்த மாட்டான், ஏமாறவும் மாட்டான். இங்க சொன்னதுக்கு பதில் என்ன காரணம்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது, நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது, நாலனா கருப்பட்டி, கருப்பட்டின்னா பனையிலிருந்து கிடைக்கிறது, கருப்பட்டினா எனக்கு தெரியாது. அன்றைக்கு சீனி வெள்ளச்சீனி விலை 8 அணா, இன்னைக்கு எவ்வளவு எத்தனை தெரியுமா, டைரக்ட் தெரியுமாங்கிற எனக்கு தெரியாது. இன்னைக்கு 400 ரூபா ஒரு கிலோ கருப்பட்டி, 400 ரூபா வெளிநாட்டுக்கு போகுது. ஆனால் சர்க்கரை விலை என்ன, 30 ரூபா நினைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, அந்த அளவுக்கு மூலிகை சத்து நிரம்பியது கருப்பு கட்டி. இப்போ இப்போ சமீபத்தில் எல்லா இடத்துலையும் வந்து தமிழக அரசு விழா நடத்துனாங்க, இந்த கலைச்சங்கம் விழா, அதில் போய் கேட்டேன், 100 கிராம் கருப்பட்டி 50 ரூபா விலை போட்டுருக்காங்க ஒரு பேக்கெட்டில். இன்றைக்கு அந்த அளவுக்கு விளைவு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எந்த பனையும் தொழிலாளியும் பனையேறியும் கஷ்டப்படலை, வீடு இருக்குங்க. முதலில் அந்த பனையேறி தொழிலாளிக்கு சம்பளம் எப்படின்னா, சம்பளம் கிடையவே கிடையாது, பாட்டம்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு வருகிற இறக்குகிற பதநீர் அவனுக்கு சொந்தம், இன்னொரு மறுநாள் வருகிற அந்த பதநீர் அந்த பணம் வரத்து காட்டி சொந்தம். எங்களுக்கும் அப்படிதான், நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவர் கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குற பனையேறி தொழிலாளர்கள். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து குடும்பம் குடும்பமாக போய் கோயம்புத்தூரில் போய் அங்கே தொழில் செய்வாங்க, அப்பவும் இதே சம்பளம் தான். எல்லாருமே டூ வீலர் வச்சுருக்காங்க. இன்னைக்கு எனக்கு தெரிந்து பணியேறுகிற பணியேறிகள் குடும்பத்தை சேர்ந்த 27 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, 30 ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இங்கே கூட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு. எதுக்கு சொல்கிறேன், யாரும் சோட போகலை, எவனும் வரையில் வாழவே இல்லை, எல்லாம் சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பிளம்பர் வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் 6000 ரூபான்னு சொன்னால், அதே பணியேறி 2000 ரூபா சம்பாதிக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த குடி பணியேறுகிற தொழிலாளர் அனைவரும் அந்த பனை ஓலையில் தான் வீடு கட்டுவான், அந்த பனை ஓலையில் தான் சாப்பிடுவான். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய, அதேமாதிரி யாரும் குறை சொல்லிட்டா போதும், பாளையரூபா தான் அனைவரும், இங்கே பாளையருவா யாரையும் காட்டலை. அதே மாதிரி அந்த ஏறுகிற, நான் படம் பார்த்த பிறகு விமர்சிப்பேன், நிறைய குறைகளை சொல்ல வேண்டியிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு பனைமர தொழிலாளர்கள் இன்றைக்கு வாழ்க்கை உச்சக்கட்டத்தில் இருக்காங்க. பனைமர தொழிலாளி கிடைக்கிற கஷ்டம் யா, நாங்கள்லாம் இப்போ குத்தை விட்டுவிட்டோம், என்ன சம்பளம் கொடுத்து கட்டுப்படியாவில்ல. ஏன்னா அவர்கள் இன்றைக்கு கரும்பு ஆட்டுகிற தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ, கரும்பு வெள்ளம் தயாரிக்கிறவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்களோ, அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் ஊர்களில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் பனியேறிகள் அதிகம், அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை. அதேமாதிரி பாலையருவா தொங்க போட்டிருக்க விஷயமே தனியாக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து அருவா கிடையாது, இந்த பாலை இருக்கு இல்லையா, பனைமரத்தோட கைப்பிடி இருக்கு, அதுவே பாலை தான் தலை சீரும். அந்த பனைமரத்தோட வீரியம் அந்த அளவுக்கு உள்ளது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்ல வேண்டியது, ஏன்னா இங்கே தயாரிப்பாளர் வந்திருக்காரு, அவர் ரொம்ப பாராட்டியானோம். அவர் பாண்டிச்சேரிக்காரன்னு சொன்னார், ஒருவேளை மதுவை ஆதரித்து எடுப்பதற்கு பதிலாக கல்லை ஆதரித்து எடுத்திருக்காரோ எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம், நாங்கள் பல ஆண்டு காலமாக கல்லை ஆதரித்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், இன்னும் அரசாங்கத்துடைய செய்திகளுக்கு ஏறவில்லை. ஏயா நீ வந்து, கல் என்பது இறைவன் கொடுத்த ஒரு பால், அதாவது குழந்தைகளுக்கு அந்த கல் கொடுக்கலாம். ஏன்னா அப்படியே என்ன காரணம்னா, ஒரு மணி நேரம் கழிச்சுன்னா அது வந்து கல்லாயிரும். எப்படி பனையேறுவது, எப்படி கல் தயாரிக்கப்படுகிறது, எப்படி தயாராவது இல்லை, இயற்கை பானம் கல், அதுக்கப்புறம் உருவாகிறது தான் பதநீர். பதநீர் கூட சுண்ணா போட்டால் தான் அது பதநீர் ஆகும். அது மட்டும் இல்லை, ஒரு மரத்து கல்லை குடிச்சாச்சுன்னா 100 வயசு வாழ்வான். அது மட்டும் இல்லை, பதநீரில் பாம்பு விஷம்னா கூட அது உடம்புல படாதீங்க. ஏன்னா எங்கள் ஊரில் உள்ள எல்லா பனியேறிகளுமே அவ்வளோ தரகாத்திரமாக இருப்பாங்க, எவனும் ஒல்லியாக இருக்க மாட்டான், அடிச்சா 10 பேர் வச்சுவான். அந்த அளவுக்கு அந்த உடல் வலிமை பெற்றவர்கள் பனியேறிகள். இங்கே பட்டத்தில் எப்படி காமிச்சுக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால், சில விஷயங்களை நான் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பனியேறி தொழிலாளர் இங்கே டைரக்டர் கூட அதை பற்றி தெரிஞ்சிருமோ தெரியாது. அதனால தான் நான் சொன்னேன், அந்த 200 ரூபா பணியேறும் தொழிலாளர் அந்த அரசாங்கத்தினுடைய, இப்போ கார்லாம் கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க, ஏசி ரூம் கொடுத்துருக்காங்க, பனை நல வாரிய தலைவர் 200 ரூபா. இந்த மாதிரி சில, இப்போ
இனிமே பேசவும் இல்லைன்னு சொன்னார். தயவு செஞ்சு அந்த ஆர்ட் டைரக்டரையும் அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் ஆர்ட் டைரக்டர் சொன்னீங்கன்னா தப்பு. ஏன்னா இங்கே பெப்சி இருக்குது, அவர் கூட நம்ம பேரஸ் கூட போட்டு கொடுத்துருவாரு. ஏன்னா ஒரே ஆள் ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூமர், மேக்கப் மேன். இது பாண்டிச்சேரியில் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்குது. ஏன்னா பாண்டிச்சேரியில் அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் என்ன சொல்லலாம், ஏன்னா இது வந்து தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சங்கம், எங்கள் பாண்டிச்சேரியிலும் அமையலையா, நாங்கள் எல்லாத்துலையும் நாங்களே பார்த்துணும் ஐயா. ஏன் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துச்சுன்னு டைரக்டர் சொன்னார், எங்கள் அம்மாவெல்லாம் சமைச்சு விட்டாங்கன்ட்டு. இங்கே நடக்காது. அதனால தான் நான் இதை வந்து எந்த தொழிலாளருக்கு எதிராகவே சொல்லவில்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒற்றுமையாக இருங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதனால தான் கேபிள் சங்கரே பாண்டிச்சேரியில் வகுப்பு நடந்திருக்காரு. பாண்டிச்சேரியில் இன்றைக்கு எந்த இடத்துலையும் அந்த ஷூட்டிங் சார்ஜ் கேட்க மாட்டாங்க. அதனால தான் இங்கிருந்து பெரிய நடிகர்களே எங்கள் பாண்டிச்சேரியில் போய் ஷூட்டிங் எடுக்காங்க. அது மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியுடைய அரசாங்கமும் சினிமா தொழிலும் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. அது இங்கே சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்ன காரணம்னா, நீங்கள் பாண்டிச்சேரியில் நீங்கள் இந்த மாதிரி படம் எடுத்துக்கிட்டீங்க, பட்ஜெட் படம் 10 லட்சம் இருக்கலாம், 15 லட்சம் இருக்கலாம், எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் 20 லட்சத்தில் படம் எடுக்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் 100 கோடிக்கு படம் எடுக்கிறவங்க இருக்காங்க, 10 லட்சத்துலேயும் படம் எடுக்க இருக்காங்க, எடுக்க முடியும். அது பட்ஜெட் படம் சொல்லாதீங்க, அதுதான் உண்மை. ரெண்டாவது, ஒரு படம் எடுக்கும் பொழுது அதை ஆழமாக போய் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு எடுப்பது நல்லது. அப்போ தான் இயல்பாக இருக்கும். ஏன்னா காவல் தெய்வங்கிற படத்தில் அப்படியே பனேரியாகவே வாழ்ந்திருப்பார் நடிகர்களின் சிவாயினே. கிடைச்சா டிவியில் பாருங்கள், அதுதான் தெரியும். அதான் காவல் தெய்வம்னு சொன்னான். அதாவது பனேரியிலே வந்து காவல் தெய்வம்னு சொல்லிட்டு தான் அவர் நடிகர்கள் சிவாயினே நடித்தார். நடித்தது நாளே நல்லதான். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனாக நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, ஒரு 4-5 படங்கள் பனையேறும் தொழிலாளர்களை அடிப்படையாக வைத்து வந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கதைக்களமாக கொண்ட எல்லா இடத்துலையும் வந்து பனையர் இது இருக்கும். அதுவும் டைரக்டர் ஹரி இயக்கின படத்தில் எல்லா படத்துலையுமே அந்த கருப்பட்டி, தூத்துக்குடி, பனையர் இது எல்லாம் அவன் அந்த காட்டிப்பார். அதனால் நீங்கள் தான் முதல் படம் என்று சொல்வதற்கான முகாந்திரத்தை நான் மறுக்கிறேன். அதேமாதிரி நீங்கள் வந்து இளைஞர்கள் நீங்கள் முன்னு சேருங்க. சேரும்போது புதிய கலை பதைய கதைக்களத்தோடு வாங்க. நீங்கள் தான் புது ப்ரொடியூசராச்ச, அந்த பாட்டுக்கு எதுக்கு இங்கிலீஷில் போடுறீங்க? அப்படியே பாட்டே போட்டுக்கலாமே, யார் எழுத பண்ண போகிறா? அதே நீங்கள் வந்து இப்போ விஜய் படத்துக்கும் அஜித் படத்துக்கும் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி நீங்கள் நாங்கள் என்னமோ புதுசாக காட்ட போகிற மாதிரி இங்கிலீஷில் டைட்டில் போட்டு பாட்டு போடுறீங்க. அதான் அது எதுக்கு ஒழுங்க பாட்டே போட்டுருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் லைவாக இருந்திருக்கும். ஏன்னா நான் வந்து பனையேறத காட்டலை, அதே மாதிரி பனையேறனுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அது பாண்டிச்சிருக்காங்களும் தெரியாது. அதே மாதிரி பனையேறுகளுடைய வாழ்க்கை என்னென்னா, தண்ணிக்கு ஒரு 20 கிலோமீட்டர் போனுங்க. இவங்க காட்டியிருக்கிற மாதிரி பனையேறும் தொழில் பனைய மரங்கள் எல்லாமே வந்து தண்ணி இல்லாத இடத்துலாம் இருக்கும். ஏன்னா அது பனையேறு பனைக்கு மட்டும்தான் உரம் வைக்க வேண்டிய தேவையில்லை, தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு வளரும், அது பாட்டுக்கு எல்லாம் கலங்கி முதற்கொண்டு எல்லாம் கிடைக்கும். அவ்வளோ வருவாய் தருகிற பனை தொழிலாளர்கள் சந்தோஷமாக இருக்காங்க. அது ஏதாவது வேறு மாதிரி காட்டாதீங்க, அதான் என்னுடைய பாலிசி. ஏன்னா என்னுடைய கோரிக்கை அதான். ஏன்னா மற்றவங்க மாதிரி நாங்கள் இடஒதுக்கீடு கேட்கல, வேறு மாதிரி கேட்கல, எங்களை உயர்த்தி காட்டுங்கள் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா பனையேறின்னு சொன்னோன்னா நான் சத்தியதிரண்டா தான் சொன்னேன். எப்போ நான் உண்மை பேசுகிற ஆள், நான் வந்து எனக்கு இந்த ஜாலரை போடுறது ஜிங்சா போடுறது எனக்கு தெரியாது ஏன்னா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த படத்தில் நடித்த ஒரே ஆள் அனைவரும் ராஜசிம்மநாத் தான் இருப்பார் நினைக்கிறேன். அந்த கருவேலங்காடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பனங்காட்டு நரிங்கிற மாதிரி பனங்காட்டுக்காரர் அவர் ஒருத்தர் தான். அதனால தான் அவர் டயலாக்லாம் சில திருத்திருக்கார் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய திருத்தங்கள் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த பனியறிங்கிறதுனால அவர் ஒருவேளை தன்னை உயர்வாக காட்டியிருக்க அவர் நினச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு விஷயம் பாராட்டணும், தினமும் நலிந்த கலைஞர்களுக்கு சாப்பாடு போட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க, அதையும் நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா விமர்சனம் பண்ணும்போது அதையும் சொல்லி ஆகணும் இல்லையா. எப்போவுமே எங்கள் பத்திரிகாரங்கிட்ட நீங்கள் நினச்சிங்க, பத்திரிகைக்காரர்களை பொறுத்தவரை நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணுற முத ஆள் நாங்களாக தான் இருப்போம். லவ் டுடே எதை வச்சு பிடிச்சி பத்திரிகைக்காரருடைய விமர்சனம் லவ் டுடே வந்திருக்கே வந்திருக்காது, அது எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்த அடுத்த நிமிடத்தில் நாங்கள் ஊதிக்குவோம், நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் பத்திரிகைக்காரங்கிட்ட உயர்த்தி விடுங்கன்னு கேள்வி சொல் அந்த ரிக்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நல்ல படத்தை நிச்சயமாக உங்கள் சார்பில் நான் சொல்லிடுவேன், ஆதரிப்போம். நிச்சயமாக அதில் உள்ள தவறுகளை குறிப்பிடும்போது கோவப்படாதீங்க. அதுமாதிரி இயக்குனர் பேரரசு வந்து அவரை பற்றி நான் சொல்லணும். அவர் வந்து ராமநாராயண்ட 4வது அசிஸ்டண்டாக தான் நினைக்கிறேன். அவருக்கு பின்னால் அவர் ராமநாராயணன் உடனிருந்த ராமராஜன் உள்பட கிட்டத்தட்ட ஒரு 7 டைரக்டர் ராமராஜன் வந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்தவர் இவர். சமீபத்தில் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு,
அது நான் ஒருத்தர் சொல்லி ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு கேட்டாங்களே சொல்றேன். பெரிய படங்களால் பட்ஜெட் படங்கள் பாதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க நீங்களே விஜய் வச்சு ரெண்டு படம் எடுத்தீங்களா? அப்போ நீங்களும் பெரிய டைரக்டர் தானே, பெரிய படம் தானே பண்ணீங்க. அந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு விஜய் காசி கொடுப்பதற்கு இந்த பேச்சு கூட தடையா இருக்கும். நாளைக்கு நீங்க போய் சொல்லுங்க, ஏமா நீங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்களா இல்லையா? நீ நாங்க பத்திரிகைக்காரங்க என்ன வேணா பேசலாம், நீங்க வார்த்தைகளை அதிகமாக பேசுங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் சின்ன பட்ஜெட் படங்களை பாதிக்குது. அது மட்டும் இல்லை, அதேமாதிரி நீங்கள் பேசும்போது நாங்களும் திங்களாக ஆகும் அப்படின்னாரு. நல்ல நடிகராகவும் சொல்லுங்க ஐயா, ஏன் திங்களாமா ஆகும்னு சொல்லுங்க. ஏன்னா திமிங்கலங்கிறது சின்ன சின்ன மீன்களாக திங்கிறது. நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா 8 மணிக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது இத்தனை நேரம். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் எதுக்காக பேசுகிறேன்னு சொன்னால், நிறைய நான் வந்து யூடியூப்பில் வந்து நான் சொந்தமாக யூடியூப் நடத்தலை, மற்றவங்க யூடியூப் நடத்துகிறாங்க, நான் பேசுகிறேன், என்னால் அவங்க உயர்றாங்க, அவங்களால நானும் உயர்றேன். அதனால் அவங்க சொன்னாங்க, அண்ணே கண்டென்ட் வர்ற மாதிரி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த விஷயத்தெலாம் சொன்னேன். அது மட்டும் இல்லை, ஒரே வார்த்தை நடிகர்கள் ஒருத்தர் தான் சிவாஜி கணேசன், புரட்சி நடிகர் மக்களெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் தான், உலக நாயகன் கமலஹாசன் தான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா. ஒரு பட்டத்தை ஐயா போய் திருடுவீங்க, போயும் போயும் தரைய திருடுவீங்க. ஓகே, பட்டத்தை போய் திருடுறாங்க ஐயா, தப்பு. நான் சம்பந்தப்பட்டவங்ககிட்டே சொல்றேன், ஆனால் சம்பந்தப்பட்ட இருவரும் சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் தளபதி விஜய் ஆகட்டும் மௌனமா இருக்காங்க. இந்த மௌனத்தை கலைச்சிருங்க, புதுசா ஏதாவது பட்டம் கண்டுபிடிங்க, இல்லாமையா இருக்கு. இதை ஒருத்தர் ஆதரிக்கிறார், எதுக்கு? ஏன் உங்க பேச்சதான் மத்தவங்க கேட்கறேன். அவரே சொல்ற, நான் சொன்னா எவையா கேட்கிறான் அப்படி சொன்னாலும் சேர்க்கலாம் செஞ்சுக்கோனே, எதுக்கு? அதுல பத்திரிகையார் அவரை மூக்கில் குத்துறேன். ஏன் என்னைய மூக்கில் குத்து சொல்லுங்க பாப்போம். நீங்க எதுக்கு சொல்லுனா, பத்திரிகாரரை இழுத்து மூக்கல் குத்துவேன்னு அதை வேற ஒருத்தர் யூடியூப்ல போட்டிருக்காங்க, பத்திரிகையாரரை மூக்களை குத்துவேன்னு சொன்ன நடிகர்னு போட்டிருக்காங்க. வேண்டாம், நல்லது பேசணும். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்ல, இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடுள்ள ஒரு பொருள், எல்லா கலர்லையும் கை கட்டியிருக்காரு, எல்லா கோயிலில் கொடுக்குற எல்லா கையிலையும் வரிசையாக கட்டியிருக்காரு. அவர் 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 நம்புற கடவுளாவது கண்டிப்பாக அவரை காப்பாற்றுவார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கு அவர் வந்து தயாரிப்பாளர்னா உண்மையிலே கோயில் கட்டி கும்பிடணும். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெருமி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போது கதை கேட்டு நான், அப்பா சூப்பராக இருக்குப்பா படம், செம்மையாக இருக்குது, யார் வச்சு பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். நீ தான்ப்பா பண்ண போகிற அப்படின்னாரு. நான் மரம்லாம் ஏறணும்னு சொல்கிறீங்க எப்படிங்கன்னா, இல்லை இல்லை நீ தான் வந்து பண்ண போறீங்க அப்படின்னாரு. அது சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் சரி, அந்த படத்துக்காக நம்மளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு ஊருக்கு போயிட்டு மறையிறவங்க கூட இருந்து அந்த அது எப்படி அவங்க பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து நான் கற்றுக்கிட்டு ஒரு ட்ரைனிங், எனக்கு ஒரு 10 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. நிறையா வந்து அடிகள் வலிகள் எல்லாம் வந்து உடம்புல வந்து வாங்கணும். ஒரு வழியாக வந்து படம் எடுத்து முடிச்சுட்டு அதை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சினிமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி. நாங்கள் வந்து பார்த்துட்டு படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, யார் வேணால் எடுத்துடலாம். ஆனால் அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக அந்த வெளியில் கொண்டு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்காக எங்களுடைய ப்ரொடியூசர் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் எங்களை நம்பி வந்து இவ்வளோ பெரிய ஒரு தொகை கொடுத்து நீங்கள் பண்ணுங்கடா என்ன வேணால் பார்த்துக்கலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக வந்து உங்கள் பேரை வந்து நாங்கள் எத்தனை படம் பண்ணாலும் உங்கள் பேரை வந்து நாங்கள் காப்பாற்றுவோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சினிமா வந்து ஒரு பெரிய கடல், அந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா பல திமிங்கலங்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கு. நாங்கள் இப்போ தான் வந்து டேங்க்லேருந்து வந்து கடலுக்குள்ளே போயிருக்கோம், ஃபிஷ் டேங்க்லேருந்து. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு தான் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய திமிங்கலமாக மாறுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு அளிப்பதற்கு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்காக இவ்வளோ பேர் கூடி வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கோல்டன் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் வந்து சொல்லும் போல எல்லாருக்குமே லைஃப்பில் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம லைஃப்பில் என்ன பார்த்துட்ருக்கோமோ அதெல்லாம் வந்து படமாக எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் வந்து டைரக்டர்ஸ் ஒர்க்கு
ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் கோ டைரக்டர் ரெண்டு பேருக்குமே, ஹோல் டீமே வந்து பயங்கரமாக எஃபெக்ட் எடுத்திருக்கோம். அண்ட் எல்லாருக்குமே இது வந்து ஒரு டெபியூ மூவி தான். ஆக்சுவலாக திடீர்னு பேசணும்னு சொல்லும்போது நான் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, ஸ்பாட்டில் என்ன தந்தாதோ பேசுவேன், ஏதாவது இது வரணுன்னா மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அந்த படம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் கொடுத்தம்போது ஆறில் ஆறா ஏரியான்னு தெரியல, அதில் இறக்கி விட்டுட்டாங்க. தண்ணினா ரொம்ப பயம், ஸோ ஒரு மாதிரி அவங்களுக்கு டவுட் வர மாதிரி நான் வந்துட்டு பயந்துட்டேன். ஸோ இந்த பொண்ணு பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. பட் ஆனால் என் மேலே நம்பிக்கை முழுக்க வச்சாங்க. ஸோ அதை வந்து நான் காப்பாற்றிருக்கேன் அந்த படம் மூலயமா நம்புகிறேன். அதே மாதிரி என்னோட ஃபேமிலிக்கும் நான் வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா ஒரு கேர்ள் வந்து மீடியாக்குள்ளே வர்றது ஒரு பெரிய விஷயம். நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும். அண்ட் எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ பேபியும் இருக்காங்க, 2 மந்த் பேபியை கூட்டிகிட்டு நான் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். இதை சொல்கிறதுக்கு நான் வந்து எதுவுமே தயங்கலை. ஏன்னா வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு கேர்ளாலையும் மீடியாக்குள்ளே ரன் பண்ணுறது கஷ்டம் நான் நம்புகிறேன். ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நர்வஸாக இருக்குது, இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச்.